திரேஸ்புர மீனவன் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மலிவான விலையில மீன்கள் வந்து விற்பனை பண்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆர்பார் பீச்சுக்கு தான் வந்திருக்கிறோம். நம்ம ஆர்பார் பீச்சில் காலையில 7 மணிக்கெல்லாம் வந்தோம்னா மலிவான விலையில மீன்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சாலை மீன், இறாலு, வெளை மீன், பாறை இந்த மாதிரி மீன்கள் வந்து நிறையா வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐஸ் போடாத மீன் தான். இவங்க காலையில் 3 மணிக்கெல்லாம் தொழிலுக்கு வந்து கிளம்பிடுவாங்க, கரைக்கு வந்து 6 மணிக்கெல்லாம் திரும்பிடுவாங்க. திரும்பினதுக்கு அப்புறம் உடனே மீன்களை வந்து விற்பனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மீன்களை வந்து கரைக்கு கொண்டு வந்த உடனே எத்தனை பேர் வந்து மீன்களை வந்து போட்டி போட்டு வாங்கிட்டு போகிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தொழிலுக்கு போயிட்டு வந்த போட்டில் வந்து சாலை மீன் வந்து நிறையா வந்திருக்குது. இந்த சாலை மீன் வந்து ஒரு வட்டா சாலை என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு நீங்களே பாருங்கள். ஒரு வட்டா சாலை வந்து 15 கிலோ 16 கிலோ இருக்கும் எடையுள்ள சாலை. இந்த சாலையை கீழே வந்து தட்டி கூறு கூறாக தனித்தனியாக பிரித்து மீன்களை வந்து விற்பனை பண்ணுறாங்க. நீங்களே பாருங்கள் தட்டின உடனே எத்தனை பேர் வந்து அந்த சாலையை வந்து போட்டி போட்டு அள்ளிட்டு போகிறாங்க அப்படின்னு. ஒரு வட்ட சாலை, இந்த சாலையோட வெயிட் பார்த்தீங்கன்னா 16 கிலோ 15 கிலோ தான் இருக்கும். சாலையை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். தெளிவுண்ண ஒரு வட்டா சாலைய கீழே தட்டி கூறு கூறாக பிரித்து தான் மீன்களை வந்து விற்பனை பண்ணுறாங்க. அவங்க பிரிக்கிறத நீங்களே பாருங்கள். ஒரு வட்ட சாலை வந்து 16 கிலோ 15 கிலோ இருக்கும். அந்த ஒரு வட்ட சாலையை வந்து எத்தனை கூறாக பிரித்து விற்பனை பண்ணுறாங்க நீங்களே பாருங்கள். ஒரு கூறு வந்து 100 ரூபாய்க்கு விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த கூரில் வந்து எத்தனை கிலோ மீன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோ 4 கிலோ மீன் இருக்கும். மீன்களை போட்டி போட்டு தான் வாங்கிட்டு போவாங்க. மீனை கீழே தட்டின உடனே எத்தனை பேர் வந்து அந்த மீனை வந்து உடனே வாங்கிட்டு போகிறாங்கன்னு நீங்களே பாருங்கள். ஏன்னா நம்ம ஆர்பார் பீச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேமிலியோட வந்து மீன்கள் வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா மலிவான விலையில் கிடைக்கும். நீங்கள் வெளியே போய் சாலை மீன் கேட்டிங்கன்னா 20 ரூபாய்க்கு 4 சாலை 5 சாலைன்னு விற்பனை பண்ணுறாங்க. இங்கே 100 ரூபாய்க்கே 3 கிலோ சாலை வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு மீன்கள் வேணும் அப்படின்னா நேராக நீங்கள் ஆர்பார் பீச்சுக்கு வரலாம், ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டு விட்ருங்க, ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களை எல்லாத்துக்கும். நம்ம ஆர்பார் பீச்சில் மீன்கள் வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்து ஃபேமிலியோடு வருவாங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஏன்னா மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கனால நிறைய பேர் வந்து வெளியே போய்லாம் வாங்க மாட்டாங்க. நம்ம ஆர்பார் பீச்சில் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. காலையில் 6 மணிக்கெலாம் ஆட்கள் எல்லாருமே வந்துடுவாங்க மீன் வாங்குறதுக்கு. இந்த ஒரு பையில சாலையை பார்த்தீங்கன்னா 4 கிலோ இருக்கும், வெறும் 100 ரூபா தான். மீன்களை வாங்குறதுக்கு கூட்டம் கூட்டமாக வருவாங்க, ஃபேமிலியோடு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ பேருமே மீன்கள் வந்து வாங்குறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஏன்னா மீன்கள் வந்து நம்ம ஆர்பார் பீச்சில் ஃப்ரெஷ்ஷான மீன்கள் வந்து கம்மியான விலையில் கிடைக்கும். மீன்களை வாங்கின உடனேயே வெட்டி கிளீன் பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க. பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் வந்து மீன்கள் வந்து வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. ராள் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். எதுக்காண்டி வந்து ராள் மேலே மண்ணாக இருக்குது அப்படின்னா உயிரோடு இருக்குது இந்த ராள். மண் மேலே வந்து கடல் மண் போட்டாங்கன்னா சீக்கிரம் சாகாது. இங்கே எல்லா மீனும் பார்த்திங்கன்னா உயிரோடு தான் இருக்கும். ஏன்னா காலையில் 3 மணிக்கு கடலில் போய் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா 6 மணிக்கெலாம் கரை திரும்பிடுவாங்க. அதனால் அந்த மீன் வந்து சீக்கிரம் சாகாது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற நண்பர்களே.